ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மதுரையில் கள்ளழகர் ஐயா இறங்குற நாள் இன்னைக்கு இது 100 வருஷமாவே இந்த வரலாறு தொடர்ந்துகிட்டு இருக்குது. முந்தா நாள் தான், நேற்றுக்கு முதல் நாள் தான் மீனாட்சியுடைய திருக்கல்யாணம், அழகருடைய தங்கையுடைய கல்யாணம். அந்த தங்கை கல்யாணத்துக்காக அழகமலையிலிருந்து அங்கே கிளம்பி வந்தவர் ஒரு நாள் லேட்டாகி இன்னைக்கு இங்கே வர்றாரு அப்படின்றத வரலாறு சொல்லுவாங்க. ஆமாம், இதில் நான் சின்ன வயசுல இருந்து எங்கள் அப்பா என்னை தூக்கி தோளில் உட்கார வச்சு சாமியை பாராட்டுன்னு சொல்லி இந்த லட்சக்கணக்கான கூட்டத்துக்குள்ள நின்று அவர் சோழ் மேலே ஏறி ஒரு சாமி மேலே உட்காந்து ஒரு சாமியை பார்த்தது அது. அதுக்கப்புறம் அப்பப்போ வந்துட்டு போய்கிட்டே இருப்பேன். சில இடங்கள் அது மிஸ் ஆயிரு. இந்த விடம் கண்டிப்பாக அழகரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். லட்சக்கணக்கான மக்கள் உள்ள இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பாரம்பரியமானது, அதுலயும் எல்லா மதமும் சம்மதமா எல்லாரும் அனைத்து பேரும் இங்க ஒண்ணு கூடி இந்த அழகரை தரிசிக்கிற ஒரு நாள் அது. இந்த நாள்ல கலந்துகிட்டாலும் ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷம். நினைக்கிறேன் அதெல்லாம் எப்பவும் நல்லா இருக்கும், எப்பவுமே நல்ல கலகரையவர்கள் எந்த குறையும் இல்லை. அதிலும் காவல்துறையிலிருந்து அரசாங்கத்திலிருந்து எல்லாமே ரொம்ப கிளியராக குளறப்படி இல்லாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஜனங்களும் ரொம்ப கவனமாக இருக்காங்க. யாராருக்கு எங்கெங்கே நின்று என்னென்ன பார்க்கணும், யாருக்கு எந்த காராக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், எந்த இடையூறு எது வந்த அளவுக்கு பக்காவாக பாதுகாப்பாக இருக்காங்க. தமிழகங்க உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நல்லது, ஒரு முக்கியமான உலக திருவிழாவில் முக்கியமான திருவிழா இல்லையா அது. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம நம்ம இந்தியாவுக்கு ஒரு 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 பெருமை சொல்லக்கூடிய முக்கியமான விரல விட்டு எண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா இல்லையா அது. பயங்கரமான மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.